வெல்கம் டு ஃபன் ஃபேக்ட். இன்றைக்கி சூர்யா நடிக்கிற 39வது படத்தோட பேர் வந்து ஜெய் பீம். அந்த கதை களத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி தான் இந்த ஸ்கிரிப்டை வந்து பேஸ் பண்ணி எடுத்திருக்கோன்னு இயக்குனர் தாசே ஞானவேல் வந்து கூறியுள்ளார். அவர் எதை சொல்லியிருக்காருங்கிறத பார்க்கலாம், என்ன கேஸுங்கிறதையும் பார்க்கலாம். சென்னை ஹைகோர்ட் முன்னாள் நீதிபதி சந்துரு எடுத்துக்கிட்ட ஒரு கேஸை பற்றி தான் டிடியெல்லாம் இந்த படத்தை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அது என்ன கேஸ்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை பொய் வழக்கில் சிக்க வைக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் விசாரணை நடக்கும்போது அநியாயமாக சித்திரவதைப்பட்டு கொல்லப்பட்டார். அவரது மனைவிக்கு நீதி கேட்க கூட யாரிடம் செல்ல வேண்டும், யாரிடம் கூறினால் நீதி கிடைக்கும் என்று கூட தெரியாமல் அவரது மனைவியும் உறவினர்களும் இருந்தனர். 1993 ஆண்டில் வந்து சந்துருவிடம் இதை வந்து சொல்லியிருக்காங்க இந்த கேஸை பற்றி. அந்த பெண்ணுக்காக சட்டத்தையே ஆயுதமாக ஆக்கிட்டாரு நம்ம சந்துரு. உண்மையிலே ரியல் ஹீரோ தான். அந்த கேஸ் எத்தனை வருஷமாக சென்னை ஹைகோர்ட்டில் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 ஆண்டுகளாக நடந்துச்சு. இந்த 1.5 ஆண்டுகளும் சட்ட போராட்டத்தை நடத்தி போலீஸாருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க சந்துரு. போன வருஷம் இதே மாதிரி தான் சூரியரை போற்றுங்கிறது ஒரு உண்மையான ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் எடுத்துக்கப்பட்டிருக்காங்க. அது நெடுமாறன் என்கிற கதாபாத்திரத்தில் சூர்யா வந்து பிரமாதமாக நடக்கிறாரு. அதில் முக்கியமாக ஒரு வார்த்தை சொல்லணும்னா, வானம் என்ன உங்கள் அப்பம் விட்டு சொத்தா அப்படின்னு கேட்குற டைலாக் வேறு லெவலில் அந்த படத்தை ஹைப் பண்ணி வேறு லெவலில் ஹிட் அடிச்சிச்சு. இன்று அதுக்கும் மேலே சென்று கதாபாத்திரத்தில் வந்து நடிக்கிறாப்புல சட்டம் அனைவருக்கும் சமம் என்று கதாபாத்திரத்தில் சூர்யா மிரட்டியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படமும் பேசும் படமாக ஆகுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. இந்த படமும் அமேசானில் தான் ரிலீஸ் ஆக போகுது. கூடிய சீக்கிரம் வந்து நம்ம ப்ரைமில் பார்க்க போகிறோம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு ஃபன் ஃபேக்ட்.